ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்காக தான் வந்து இந்த ஒரு கிவ் அவே நாங்கள் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டிருக்கு. இப்போது நம்ம செப்டம்பர் மந்த்துக்கான கிவ் அவே தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிவ் அவேல நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சிம்பிளாக சொல்கிறேன். அண்ட் இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 3000 ரூபீஸ் வரைக்கும் ஃப்ரீயாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இப்போ இந்த கிவ் அவேல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சேனலை நீங்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இடையில நாங்கள் வந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்டிருப்போம், அதுக்கான சரியான விடையை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அண்ட் மூணாவது ஸ்டெப்பாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா தவறாமல் பண்ணுற எல்லா பர்சனுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் த பெஸ்ட். அண்ட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சூப்பராக அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற டாப் 3 பர்சனை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் இந்த மந்த்துக்கான கிவ்அவே அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எவ்ரி பர்சனுக்கும் 3000 வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பப்படுற எல்லாருமே இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய க்வெஷ்சன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து பண்ணியிருக்கணும். அதுக்கு நீங்கள் வீடியோவோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உடனே ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த கிவ்அவேல நீங்கள் இப்போவே பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கிவ்அவே அமௌண்ட்டை நீங்கள் வின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு பேக்கிங் ஜாப் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பேக்கிங் ஒர்க் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நம்ம தெளிவாக ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். அண்ட் இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற ஜாப் ஆல்மோஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான அண்ட் ட்ரஸ்டடான ஒரு பேக்கிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமாக இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக மட்டுமே இந்த ஜாபை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்கள் ஃப்ரீயாக மட்டுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான வருமானத்தை ஏர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ கிவ்அவே போய்கிட்டு இருக்கு. அந்த கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் கண்டினியூஸாக வீடியோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறவங்க தான் டெஃபினட்டாக வீடியோவில் வந்து கிவ்அவேல செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பர்சன்ஸை நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக சூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். ஸோ நீங்களும் அதில் ஒரு ஆள் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியாக நீங்களும் வந்து வின் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீரகம் வகைகளை வந்து பேக்கிங் பண்ணி தரக்கூடிய வேலைவாய்ப்பை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கிங் வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான அண்ட் சிம்பிளான சின்ன சின்ன பேக்கிங் தான் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது சீரகம் வகைகளை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பெரிய பெரிய பேக்கெட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ கடைகளில் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா, சின்ன சின்ன பேக்கெட் வந்து போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதே சேம் ப்ராசஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பேக் பண்ண போகிறோம். உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க டேரெக்டாக ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. அதனால் இதில் நீங்கள் வந்து பைசா எதுவுமே வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும், மெயில் ஐடி மூலமாக மெயில் அனுப்பணுமோ அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் மூலமாக அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷனாக வந்து கொடுப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிடுவோம். ஒரு சில ஜாபில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பட் இதில் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் சொல்லிடுவோம். ஸோ ஆல் ஓவர் நாங்கள் சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கிளியராக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்த ஜாபை ட்ரை பண்ணலாம், எந்த ஜாபை ட்ரை பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த விதமான வீடியோவாக இருந்தாலும் சரி நீங்கள் முழுசாக பார்த்துட்டு ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயமாக இருக்கும். ஓகேவா? இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது வரம்பு பார்த்திங்கன்னா வந்து 25-40 வரைக்கும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த வயது வரம்புக்குள்ளே உள்ளவங்க மட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் அதுக்கு கீழே உள்ளவங்களும் சரி அதுக்கு மேலே உள்ளவங்களும் சரி ட்ரை பண்ண வேண்டாம். அண்ட் ஆண்கள் பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க அண்ட் படித்து முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஜாபை கிடைக்கிற வரைக்கும் இதை கூட நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் இதில் உங்களுக்கு நல்ல இன்கம் வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதே கூட நீங்கள்
நீங்கள் கண்டினியூ பண்ணலாமா, அந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா. அண்ட் இந்த ஒரு வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து திருச்சி மாவட்டத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாமுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிலாம் எந்த விதமான கட்டாயமும் வந்து கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் நீங்கள் வேலை பார்த்தா போதும். குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துலேருந்து அதிகபட்சம் 5-6 மணி நேரம் ஓகேங்களா, அது வந்து கணக்கெல்லாம் கிடையாது. பட் நீங்கள் அந்தளவுக்கு அதிகமான டைமிங்கை ஸ்பெண்ட் பண்ணி வேலை பார்க்கும் போது உங்களுக்கு வருமானம் அந்தளவுக்கு அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் பார்த்திங்கன்னா 100% வந்து உண்மையான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வெளியில் போய் என்ன வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து கிடைக்கும். மினிமம் நீங்கள் எங்கே ஸ்டார்டிங்கில் வேலைக்கு போனாலும் சரி 10,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஒரு சில கம்பெனிஸ் அதுக்கும் கம்மியாக கூட கொடுக்குற மாதிரி இருக்காங்க ஓகேங்களா. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு 20,000-40,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஒரே கம்பெனியில் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் வந்து வேலை பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமான குவாலிஃபிகேஷன், நிறைய ஸ்கில்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எதிர்பார்ப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். பட் இந்த பேக்கிங் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாதுங்க. சிம்பிளாக நீங்கள் உங்களுடைய எஃபர்ட் போட போகிறீங்க, உங்களுடைய பேக்கிங்கை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. எந்த அளவுக்கு ஸ்பீடாக உங்களால் வந்து பேக் பண்ணி தர முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு இவங்க அதிக வருமானம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ விருப்பப்படுற பீவில் அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி ஜாபுக்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஃப்ரீ டைமிங்கில் மட்டுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணி நீங்கள் அதிகமான வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போக முடியாது, அவங்களுக்குன்னு தனிப்பட்ட செலவுகளை பார்த்துக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய காரணங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ஜாபில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ட்ரைனிங் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. எப்படி நீங்கள் இதை பேக் பண்ணணும், இதை பேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய கவராக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. கம்பெனி சைட்லேருந்து உங்கள் கிட்டே பேமெண்ட் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக 1 ரூபாய் கூட இதில் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதனால் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா பண்ண உங்களுக்கு இவங்க லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாபை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் பண்ணணும், என்ன மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து இருக்கீங்க, நீங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அல்லது குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஷியூராக உங்கள் மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்குது, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா நிச்சயமாக நான் அதையும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்கவுங்க மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்க வந்து அந்த ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து குவிக்காக வேலை வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஜாப் ஆஃபர்ஸ் நிறையவே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து நான் ரீசெண்ட் டேஸில் வந்து இன்னும் போடாமல் இருக்கேன் அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான பேக்கிங் ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணி போட போகிறேன். ஸோ யார் யார் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணவங்களாக இருக்கட்டும், டெலகிராமில் பண்ணவங்களாக இருக்கட்டும், மெயில் மூலமாக பண்ணவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து 1 by 1 வந்து காமிக்க போகிறோம். அந்த வீடியோக்காக கண்டிப்பாக எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி நிச்சயமாக வந்து ஜாப் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. அண்ட் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு, எந்த மாவட்டம் அப்படிங்கிறது, ஏஜ் லிமிட் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது 1 by 1 பார்க்கலாம் ஓகே காய்ஸ். இப்போ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக வந்து பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக இந்த ஜாபுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இதோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஜாபில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயில் ஐடி தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் தான் வந்து ஃபில் பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வேறு ஒரு பேஜ்குள்ளே வந்து போகும். ஆல்ரெடி நம்ம சேனலில் போடக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் மெயில் ஐடி எடுத்துக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக மெயில் இருக்கணும். அண்ட் ஸ்பேஸ் எதுவுமே விடக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும் கரெக்டாக. எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கான கிவ் அவே க்வெஸ்சன், சீரகம் பேக்கிங் வேலைக்கு எத்தனை நபர்கள் தேவை, இதுக்கான சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை நீங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு மந்த்துக்கான கிவ் அவே வின்னராக நீங்களாக கூட வந்து செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.
எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் உங்களோட ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண பீப்புளாக இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்ததாக உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கூட இதில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். தென் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட பின்கோடு என்டர் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கண்டிப்பாக கரெக்டாக வந்து என்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த ஜாபில் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மெயில் மூலமாகவோ அல்லது சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பர் மூலமாகவோ தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால் டீட்டெயில்ஸை கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைமிங் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மினிமம் 15 மேக்ஸிமம் 20 அவங்க டைம் எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் பர்சனாக அவங்களே வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? விருப்பப்படுற அத்தனை பேரும் கண்டிப்பாக இந்த ஜாபை ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.